Hi, this is JK Academy. So today vandu communication and network concept la protocols adoda multiple choice questions patti paakaporam. The first question, protocol is a set of dash four options koduthirukanga. Forms, procedures, formats and procedures, none of them mentioned. So idu answer vandu format and procedures appdi kuduthirukanga. First of all, protocol na enna appdina, protocol na enna nu solluvona, set of rules appdi solluvanga. Protocols a set of rules appdi solluvanga. Appa set of rules naale some formats and procedures irukum illaya, so adhu dhaan inge mean pandranga. So protocols is a set of procedures and formats that entities use to communicate information. ஒரு இன்ஃபர்மேஷனை கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா. செகண்ட் க்வெஸ்சன், த டைம் ரெக்வயர்ட் டு டிரான்ஸ்மிட் ஃப்ரேம் டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரேம் சைஸ், சேனல் கெப்பாசிட்டி, ஃப்ரேம் சைஸ் அண்ட் சேனல் கெப்பாசிட்டி, நன் ஆஃப் த மென்ஷன். ஸோ ஒரு ஃப்ரேம் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்கன்னா அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக ஃப்ரேமோட சைஸ் அண்ட் சேனல் அந்த கெப்பாசிட்டி. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஃப்ரேம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து சி, த டைம் டு டிரான்ஸ்மிட் ஃப்ரேம் இஸ் கிவன் பை த ரேஷியோ ஆஃப் ஃப்ரேம் சைஸ் அண்ட் சேனல் கெப்பாசிட்டி. ஸோ தேர்ட் க்வெஸ்சன், விண்டோ கிவன் த நம்பர் ஆஃப் டேஷ் பைட்ஸா ஃப்ரேம்ஸா அண்ட் பைட்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸா இல்லை நன் ஆஃப் த மென்ஷன். ஸோ ஆன்சர் வந்து பைட்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும்னா, விண்டோனாலே நம்ம என்ன சொல்வோம், வீட்டில் இப்போ நம்ம வீட்டில் கூட சம் விண்டோஸ் இருக்கும் இல்லையா. அப்போ அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ அந்த விண்டோலேயே சம் ஃப்ரேம்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு டூ ஃப்ரேம்ஸ், ஒரு சில விண்டோவில் டூ ஃப்ரேம்ஸ் இருக்கும், இன்னொரு த்ரீ ஃப்ரேம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம விண்டோனாலே அந்த ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம வீட்டில் உள்ள அந்த விண்டோஸே நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸாக எடுத்துக்கலாம், சரியா. ஸோ விண்டோ கிவன் த நம்பர் ஆஃப் டேஷ் அப்படின்னா ஃப்ரேம்ஸ் அண்ட் பைட்ஸ் இது ரெண்டுமே வரும், சரிங்களா. த ஃபோர்த் க்வெஸ்சன், ரவுட்டிங் இஸ் டேஷ் ஸ்டாட்டிக்கா டைனமிக்கா இல்லை ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரவுட்டிங் அப்படின்ற கான்செப்டுனாலே என்ன நம்ம சொன்னதோ அப்படின்னா, ரவுட்டிங் என்ன கான்செப்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் செலக்டிங் எ பாத்தை, சரியா. ஒரு பாத்தை செலக்ட் பண்ணி அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்காக அந்த ரவுட்டிங்கிற கான்செப்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அந்த பாத் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ சம் டிராஃபிக்ஸ் இருக்குது, மோர் தென், அதாவது மல்டிப்புள் நெட்ஒர்க்ஸ் யூஸ் பண்ணும்போது சம் டிராஃபிக்ஸ் இருக்குது, இல்லை சம் பிட்வீன் டூ நெட்ஒர்க்ஸுக்குள்ளேயும் சம் டிராஃபிக்ஸ் இருக்குது, ஏதோ சம் டிராஃபிக் இருக்கு. அப்போ அந்த பாத்தை கரெக்ட் பாத்தை வந்து செலக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்காக அந்த ரவுட்டிங் அப்படின்ற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நான் ரவுட்டிங்னா என்ன அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் சொல்கிறேன். ஸோ ரவுட்டிங்கிற கான்செப்ட் வந்து அதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இங்கே ரவுட்டிங்கிறது வந்து ஸ்டாட்டிக்கா டைனமிக்கா அப்படி கேட்டிருக்காங்க. இங்கே ஸ்டாட்டிக்னா என்ன மீனிங், ஸ்டாட்டிக்ன்றது வந்து ஜென்ரலாகவே ஸ்டாட்டிக்கோட மீனிங் என்ன அப்படின்னா, நாட் சேஞ்ச், சேஞ்ச் பண்ண முடியாது, அந்த கான்செப்ட் தான் நம்ம ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். டைனமிக் அப்படின்னா சேஞ்சஸ், சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா. இது வந்து கண்டினியூஸாக கண்டிப்பாக என்ன ஆகிட்டு இருக்கும், டைனமிக்னால சேஞ்சஸ் அப்படின்றத நம்ம மைண்டில் ஞாபகம். ஸோ இங்கே வந்து ஸ்டாட்டிக் ரவுண்டிங், ஸ்டாட்டிக் ரவுண்டிங்னா என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாட்டிக் ரவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக எந்த ப்ரோட்டோகால்ஸும் வந்து இங்கே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்டாட்டிக் ரவுண்டிங்ஸில் நாட் ஃபாலோ எனி ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டோகால்ஸ். அண்ட் டைனமிக் ரவுட்டிங்கில் வந்து சம் ப்ரோட்டோகால்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பிஜிபி, ஆர்ஐபி, இஐஜிஆர்பி. ஸோ அந்த மாதிரி சில ப்ரோட்டோகால்ஸ் வந்து டைனமிக் ரவுட்டிங்கில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து ரவுட்டிங்கிற கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா, ரெண்டு ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் ரெண்டுமாவே வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரவுட்டிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக். ஃபிஃப்த் க்வெஸ்சன், ரவுட்டிங் இஸ் பெர்ஃபார்ம்டு ஒன்லி சென்ட்ரலி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரவுட்டிங்கிறது வந்து சென்ட்ரலி தான் பெர்ஃபார்ம் பண்ணுமா, எஸ்
ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஏன்னா இது சென்ட்ரலி தான் பெர்ஃபார்ம் பண்ணோம். நார்மலாக நம்ம என்ன சொல்லிக்கோ, ரவுட்டிங்கிற கான்செப்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மல்டிபிள் நெட்ஒர்க்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் சம் டிராஃபிக்ஸ் இருக்கும்போது அந்த பாத் செலக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த கான்செப்ட் தான் அந்த ரவுட்டிங். ஸோ இந்த ரவுட்டிங் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ரவுட்டிங் கான்செப்ட் வந்து மெனி டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க்ஸ் சரிங்களா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க்ஸ்லாம் இந்த ரவுட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சர்க்கியூட் ஸ்விட்ச்டு நெட்ஒர்க், அந்த நெட்ஒர்க்கில் சர்க்கியூட் ஸ்விட்ச்டு நெட்ஒர்க்கில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, பப்ளிக் ஸ்விட்ச்டு டெலிஃபோன் நெட்ஒர்க். ஸோ அங்கே என்ன ஆகும், பப்ளிக் ஸ்விட்ச்டு டெலிஃபோன் நெட்ஒர்க் அப்படின்னா அங்கே சம் டிராஃபிக்ஸ் இருக்கும், அப்போ அங்கே ரவுட்டிங் அந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ சர்க்கியூட் ஸ்விட்ச்டு நெட்ஒர்க்குக்கு எக்ஸாம்பிள் வந்து பப்ளிக் ஸ்விட்ச்டு டெலிஃபோன் நெட்ஒர்க்கு, ஸோ அங்கே யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கு, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் இன்டர்நெட். ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் ரவுட்டிங் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரவுட்டிங் எங்கே பெர்ஃபார்ம் பண்ணோம், எந்த லேயரில் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நெட்ஒர்க் லேயரில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம் சரிங்களா. ஸோ அதனால் இந்த ரவுட்டிங் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும், டைனமிக்காக இருக்கும். இந்த மாதிரி டிராஃபிக் உள்ள இடங்களில் ஒரு என்ன சொல்கிறது, ரெண்டு சைடும் எந்த டிஸ்அட்வான்டேஜஸ் இல்லாமல் கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ரவுட்டிங் கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுனால இது சென்ட்ரலியில் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் குவஸ்டின், விச் இஸ் கனெக்ஷன் ஓரியன்டட் அண்ட் விச் இஸ் கனெக்ஷன்லெஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வந்து கனெக்ஷன் ஓரியன்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பீயிங் சொல்லியிருக்காங்க, விர்ச்சுவல் சர்க்கியூஸ் அண்ட் டேட்டாகிராம்ஸ். விர்ச்சுவல் சர்க்கியூட்ஸுன்றது வந்து என்ன அப்படின்னா, கனெக்ஷன் ஓரியன்டட் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. விர்ச்சுவல் சர்க்கியூட்டு தான் கனெக்ஷன் ஓரியன்டட் சர்வீஸ். ஏன் அதை கனெக்ஷன் ஓரியன்டட் சொல்கிறோம் அப்படின்னா, இது சம் ரிசோர்ஸஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க சரிங்களா. விர்ச்சுவல் சர்க்கியூட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற சம் ரிசோர்ஸஸ் என்னென்ன அப்படின்னா, பஃபர், சிபியு, பேண்ட்வித். ஸோ இந்த மாதிரி ரிசோர்ஸஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க விர்ச்சுவல் சர்க்கியூட்டை சரிங்களா. அதே மாதிரி விர்ச்சுவல் சர்க்கியூட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக தான் விர்ச்சுவல் சர்க்கியூட் வந்து யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. இதுக்கு மெயின் விர்ச்சுவல் சர்க்கியூட்னா என்ன அப்படின்னா, கனெக்ஷன் ஓரியன்டடு, இது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி சம் ரிசோர்ஸஸ் வந்து இதுக்கு தேவைப்படுது. அதுக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பஃபர், சிபியு, பேண்ட்வித், அந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் டேட்டாகிராம்ன்றது வந்து என்ன அப்படின்னா, கனெக்ஷன்லெஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறோம். டேட்டாகிராம்ன்றது வந்து கனெக்ஷன் லெஸ் சர்வீஸ். இதுக்கு எந்த ரிசோர்ஸஸும் தேவையில்லை, ஒரு டேட்டா டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு எந்த ரிசோர்ஸஸும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டேட்டாகிராம்ன்றது வந்து சீப்பராக இருக்கும், விர்ச்சுவல் சர்க்கியூன்றது வந்து காஸ்ட்லியராக இருக்கும் சரிங்களா. இதுதான் இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட். ஸோ விர்ச்சுவல் சர்க்கியூன்றது வந்து என்ன அப்படின்னா, கனெக்ஷன் ஓரியன்ட், டேட்டாகிராம்ஸ்ன்றது வந்து கனெக்ஷன் லெஸ். நெக்ஸ்ட் குவஸ்டின், விச் யூசஸ் யூடிபி. யூடிபி அப்படின்றத அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா, யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால். ஸோ இந்த யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்கோ, டைம், டொமைன் நேம், சர்வர், இல்லை ஆல் ஆஃப் த மென்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் த மென்ஷன், எல்லாமே வரும். யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்காலில் இது எல்லாமே வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால்னால் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கனெக்ஷன்லெஸ் ப்ரோட்டோக்கால்னு சொல்லலாம். யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால்ன்றது வந்து கனெக்ஷன்லெஸ் ப்ரோட்டோக்கால் சொல்லலாம். இது வந்து இஸ் அ ஒரு டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோக்கால்னு சொல்லலாம். யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால் இஸ் அ டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோக்கால்னு சொல்லலாம். இந்த யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்காலில் பொறுத்த வரைக்கும் இது வந்து அன்ரிலேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டேட்டா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அன்ரிலேபிளாக இருக்கும். இதுதான் அதோட டிஃப்ரெண்ட், அன்ரிலேபிளாக இருக்கிறது தான் இதோட மீனிங் யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்காலை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கு இங்கே கேட்டிருக்க க்வெஸ்சன் வந்து என்ன, இதோட யூசர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த எக்கோ, டைம், டொமைன் நேம், சர்வர், இது எல்லாமே இந்த யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்காலில் வரும். இது எல்லாமே இதோட அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன்ஸ் வந்து, விச் யூசர்ஸ் டிசிபி, அதாவது டிசிபினா என்ன, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் சரியா. டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் இங்கே ஃபஸ்ட்டு வந்து யூடிபி யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்காலில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அதோட யூசர்ஸ் வந்து பார்த்தோம். இங்கே வந்து யூசர்ஸ் வந்து என்னென்ன அப்ளிகேஷன், எந்த அப்ளிகேஷனில் இந்த டேட்டா டிரான்ஸ்மிஷன் ப்ரோட்டோக்கால்
ட்ரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்காலில் தான் வந்து இந்த ட்ரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ட்ரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா HTTP, டெல்நெட், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால், சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். ஸோ இந்த எல்லா இடங்கள்லையும் வந்து இந்த ட்ரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால்னால் என்ன அப்படின்னா, இது ஒன் ஆஃப் த ட்ரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோக்கால் தான். இது வந்து டாமினன்ட் ட்ரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்காலை நம்ம என்ன சொல்லலாம், டாமினன்ட் ட்ரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோக்கால்னு சொல்லலாம். அதே மாதிரி இது கனெக்ஷன் ஓரியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இது வந்து கனெக்ஷன் ஓரியன்ட் ப்ரோட்டோக்கால். இதில் டேட்டா வந்து என்ன சொல்கிறது, அஷ்யூர்டாக டெலிவரி ஆகிடும். அதே மாதிரி ரிலேபிலிட்டியாக இருக்கும். இந்த டேட்டா வந்து எப்படி இருக்குன்னா ரிலேபிலிட்டியாக இருக்கும். இது என்ன ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னா, ஒரு அஷ்யூர் டெலிவரி வந்து ப்ரொவைட் பண்ணும் இந்த ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் டெல்ஸ் அபவுட் லோ லெவல் ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் ஃப்ரேமிங். ஸோ இதில் சம் சீரீஸ் கொடுத்துருக்காங்க, பி சீரீஸ், எக்ஸ் சீரீஸ், ஜி சீரீஸ், க்யூ சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த சீரீஸில் ஏ டு இசர் வரைக்கும் சீரீஸ் இருக்குது. ஒவ்வொரு சீரீஸுக்கும் சம் ப்ராசஸிங் வந்து நடக்கும். சரியா, இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, லோ லெவல் ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் ஃப்ரேமிங் வந்து எதை சொல்லுது, இந்த சீரீஸை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே ஆன்சர் வந்து ஜி சீரீஸ். ஜி சீரீஸ் தான் என்ன பண்ணுன்னா, அந்த லோ லெவல் ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் மாடுலேஷன் அண்ட் ஃப்ரேமிங் இந்த கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து விச் டெல்ஸ் அபவுட் சிக்னலிங். சிக்னலிங்கிற கான்செப்ட் வந்து எந்த சீரீஸ் வந்து சொல்லுது அப்படின்னா க்யூ சீரீஸ். ஸோ க்யூ சீரீஸ் தான் என்னது, அபவுட் சிக்னலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சீரீஸும் இருக்குது. இப்போ வி சீரீஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன சொல்லணும் அப்படின்னா, டேட்டா கம்யூனிகேஷன் அண்டு ஓவர் டெலிஃபோன் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த வி சீரீஸ். எக்ஸ் சீரீஸ்ன்றது வந்து டேட்டா நெட்ஒர்க்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஓப்பன் சிஸ்டம் கம்யூனிகேஷன்ஸ்லேயும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த எக்ஸ் சீரீஸ்ன்றது. தேங்க்யூ.